ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலைவாஸ் தான், தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. ரைட், என்னென்ன ஒரு வாரம் இருக்கா? எஸ் மேம், நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். அப்பப்போ என்னென்ன அப்டேட் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், நரேந்திர கண்டோவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஹிந்தியில். ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், அப்புறம் தேடி அலசி உங்களுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். பிடிக்கிறவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க பார்க்க வேண்டாம். ஓகே, எந்த கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ரஜினி படம் பார்த்துட்டு வந்தேன், வேட்டேன், அதோடய ரிவ்யூ போட்டிருக்கேன். ரஜினி பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது, அதை கொஞ்சம் பார்த்து எனக்காக ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ போடுங்க, ஐ வில் பி ஹாப்பி. ரைட், விஷயத்துக்கு போகலாம். PKL 11 தமிழ் தலைவாஸ் நரேந்திர கண்டாலோட இன்டர்வியூ. ரைட், கேள்வி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கேள்வி, புது சீசனு ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு, உன்னோட ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், டீமோட ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல் அப்படின்னாப்பில். நரேந்திர கண்டோவில் எப்போதுமே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார், தேகியே அப்படின்னு அதே மாதிரி ஆரம்பித்தார். பாய் மேரி பி அவர் மேரி டீம் கே பி அச்சி ப்ராக்டிஸ் சல் ரீ ஹை, இஸ் ஆல் கோஷிஷ் கரேங்கே கி தமிழ் தலைவாஸ் நஹி கர் பாயா இஸ் ஆல் தக் ஓ கர்னேக்கு கோஷிஷ் கரேங்கன்னார். அதாவது பிரதர், நாங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணோம், நானும் ஆச்சு டீமும் ஆச்சு ரெண்டும் ப்ராக்டிஸ் பிரமாதமாக போயிட்டுருக்கு, ட்ரை பண்ணுறோம், இது வரைக்கும் நாங்கள் சாதிக்காததை இந்த சீசன் சாதிக்க ஆசைப்பட்றோம் அப்படின்னார். இசால் கண்ணைக்கு கோஷிஷ் கரேங்கன்னா இந்த வருஷம் அதை சாதனை படைக்க ப்ராக்டி ட்ரை பண்ணுறோன்னாரு. வெரி குட். அடுத்த கேள்வி, லாஸ்ட் ரெண்டு சீசன் அவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப 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 நல்லா இருந்தது, ரைடிங் தான் கொஞ்சம் அவங்களுக்கு சரியில்லை, பட் நாவ் இப்போ நீ இருக்க ரைடிங் அது இல்லாமல் சச்சின் தன்வர் வேறு வந்துட்டார், ஸோ டீம் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எதிர்பார்க்கலாமா அட்லீஸ்ட் ஃபைனல் வரைக்குமானு போவீங்களா அப்படின்னு நைஸாக நோண்டார் அவர். பதில் சொன்னார், பில்குல் பூரி டீம்க்கு தயாரி சல் ரீ இஸ் பார் சாம்பியன் பண்ணு சபி டீம் கா எயி யூனோ ஹயால் ரேத்தி அவர் ஹமாரி பி எயி கோஷிஷை வில் கிவ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது கண்டிப்பாக ஃபுல் டீமோட ப்ரிப்பரேஷன் அதுதான், எல்லோரும் அதுக்கு தான் தயாராகிறோம், நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா 12 டீமும் கபு ஜெயக தான் போராடுறாங்க, நாங்களும் அதில் விதி விலக்கில் நாங்களும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அண்ட் வில் கிவ் எங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு கேள்வி, PKL 9 வந்து உன் டெபு சீசனு, உன்னோட ஐடில் பவன் சராவாத்து அவரோட இடத்த நீ எடுத்த, ஏன்னா அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, அந்த நேரத்தில் உன் ஃபீலிங் எப்படி இருந்தது, உன் மைண்ட் செட் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்கிறது அப்படின்னாரு. டக்குன்னு பதில் சொல்கிறார் அவர், ஸ்டார்டிங்கில் மைண்ட் செட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், சான்ஸ் கிடச்சா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஐடியாவில் தான் நான் டீம் ஜாயின் பண்ணது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே பாய்ஸ் ஆப் அதான் பவனுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, ஸோ நான் விளையாட வேண்டியதாகிடுச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே, நல்ல சான்ஸ் கிடச்சிது அண்ட் அதை நான் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், 200 மேலே பாயிண்ட் கிடச்சிது, ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் அண்ட் இதுதான் என்னோடய மைண்ட் செட் அந்த நேரத்தில், டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அதுதாங்க. அப்புறம் கேட்டார், போன சீசன் அதான் PKL 10 ஸ்டார்டிங்கில் உனோட ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அப்புறமா தான் இம்ப்ரூவ் ஆச்சு, லேட்டராக இருந்தால் இம்ப்ரூவ் ஆச்சு, என்ன ஆச்சு ஆக்சுவலாக, இன்ஜுரி ஆச்சா இல்லை மைண்ட் எதாவது டிஸ்டர்ப் ஆச்சா அப்படின்னு நைஸ் சப்போர்ட் வாங்கினார் அவர். கேட்டார் அவர், மென்டல் டிஸ்டர்பன்ஸ் எதாக இருந்ததாங்க. அவர் சொன்னார், தேகபாய் இந்த பாருங்கள் பிரதர், எல்லா மேட்சும் ஒரே மாதிரி இருக்காது, சில மேட்ச் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், சில மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சில மேட்ச் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, நான் என்னோடய லெவல் பெஸ்ட்டை தான் கொடுத்தேன், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் டிப்ளமேட்டிக்காக. ரைட், அப்புறம் ஒரு கேள்வி, இந்த தடவை தான் டிஃபென்ஸும் ரைடிங்கும் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ தூரம் போவீங்க, எந்த டீம் உங்களுக்கு டக்கர் கொடுக்கும், அதாவது எந்த டீமுக்கு டஃப்பாக இருக்கும் நீங்கள் விளையாட போகிறது அது கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. நரேந்திர சொன்னார், இந்த பாருங்கள் தேக்கியே, ஆன் பேப்பர் நோ டீம் இஸ் ஸ்ட்ராங், பேப்பரில் எந்த டீமே ஸ்ட்ராங் கிடையாது, மேட்ச் அன்றைக்கி யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங், அவங்க தான் நான் எல்லா மேட்சும் ஜெயிப்பாங்க, அது வரைக்கும் எல்லா டீமும் ஈக்குவல் டீம் தான், இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் கேட்டார், மேட்டில் உங்கள மாதிரி கில்லாடி இருந்தால் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் கேள்வி கேட்குறாரு அவர். ஈஸியாக சொல்லிட்டேன் நீ, அன்றைக்கி யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு, ஆனால் எல்லா டீம்லேயும் உன்ன மாதிரி பிளேயர் கிடையாது, அந்த மாதிரி பிளேயர் இல்லை, எல்லா டீம்லேயும் கண்டினியூஸாக அண்டர் ப்ரெஷர் நீ ரொம்ப நல்லா விளாட்ற, சச்சின் தென்வர் இருக்கார் ரைடரு, உங்கள் டிஃபென்ஸ் ஆகட்டும், இந்த சுச்சுவேஷனால தான் நான் கேட்டேன், எந்த டீம் இதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது உங்களுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு, அதான் என்னோடய கேள்வி, எந்த டீம் சொல்லுன்னு. அவர் சொன்னார், ஆக்ஷனில் வந்து எல்லா டீமுமே ரீட்டைன் முதல்ல பண்ணதுக்கப்புறம் நல்ல பிளேயர் தான் எடுத்து வச்சுருக்காங்க, எந்த பிளேயரும் ஒன்றும் கம்மியாக வேல்யூ பண்ணவே முடியாது, எல்லா டீமும் தே வில் கிவ் தர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வில் வின் மோர் மேட்சஸ், எந்த டீம் நல்லா விளாடுதோ அவங்க தான் மோர் மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த கேள்வி வந்து, கோச்சிங் செட்டப்பில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு, சேரில் தான் என்ன வந்துட்டார், அவரோட ஸ்டைல் ஆஃப் கோச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னார், போத் கோச்சஸ் ஆர் குட், ரெண்டு கோச்சுமே பிரமாதமான கோச்சு, ஒரு கோச் ரொம்ப லாங் டைமாக கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு, இன்னொருத்தர் வந்து டாப் லெவல் பிளேயர், அவர்
போத் ஆர் எக்ஸ்பீரியன்ஸு, ஒன் இன் கோச்சிங் லைன், ஒன் இன் கிலாடி லைன். பிளேயிங் லைனில் ஒருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தர் கோச்சிங் லைனில் எக்ஸ்பீரியன்ஸு. எவ்வளோ மிஸ்டேக் நாங்கள் போன சீசன் பண்ணமோ அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரெண்டு கோச்சு பிரமாதமாக இருக்குன்னாரு. இப்போ கொஞ்சம் மாற்றி கேட்டார், சேரன் அண்ணா உங்கள் ஸ்ட்ராட்டஜி கோச்சு, இது வரைக்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை பற்றி கொஞ்சம் சொல், புதுசாக என்ன சொல்லி கொடுத்தாரு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் என்ன? கரெக்டாக பதில் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே நரேந்தர். தேகோ பாய் தபார் பிரதர் ஓ தோ மேட் மெய் பதா ஜலேகா மேட் மெய் திகாயிங்க அம்லோக் அண்ட் தேக்னுக்கு மிலேகா அப்கோன். அதாவது அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்கள் மேட்டில் பார்ப்பீங்க, இப்போ சொல்ல முடியாது, மேட்டில் பாருங்கன்னு டிப்ளமேட்டிக் சொன்னார். அதான் அது அந்த பதில். இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் போய் சொல்கிறதுக்கா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இன்னொரு கேள்வி கேட்டார், வைல் கோச்சிங் ஆர் யூ ஆல் ஹாப்பி, கோச் பண்ணும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை என்ன இது அது மாதிரி அப்படி கேட்டார் அவர். ஏதாவது மாட்டி உள்ள அவர் சொன்ன ஒன்றும் அவங்க ரெண்டு கோச்சுமே வெரி வெல், நான் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, வெரி குட் வே, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க எங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ரெண்டு கோச்சும். ஸோ அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகுது அவங்கள பார்க்கும்போது. இந்த வயசில் அவங்க இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளாம் யங்ஸ்டர் இன்னும் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஆசை எங்களுக்குள்ளே வருது, பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மோட்டிவேஷன் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அதில் வந்து கோச்சிங் ரெண்டு பேருமே பிரமாதம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், கடைசி ஒரு கேள்வி கேட்டுறேன்ட்டேன்னு, நிறைய வாட்டி நீ சொல்லியிருக்க பவன் சரவா தான் உன்னோட ஐடல்னு, அண்ட் அவர்கிட்டருந்து என்ன கற்றுக்கிட்ட, அவர்கிட்ட எந்த ஸ்கில் உனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீ நினைக்கிற, அது உள்வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்னார். அவர் சொன்னார், ஸ்கில்ல வந்து பவன் சரவத்தோட ஃபேவரேட்டே ஜம்ப்பு தான், நான் ட்ரை பண்ணுறேன் அந்த ஜம்ப் எனக்கு வருதா இல்லையான்னு, தேகராவுக்கு ஆத்தாக்கி நீ அப்படின்னார். நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஜம்ப்பை. அதே மாதிரி கேம்ப்பில் விளையாடும் போது அவர் கூட ரொம்ப நான் விளையாண்டேன் தமிழ் தலைவாஸ் கேம்ப்பில், ஐ பிளேடு வித். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மேட்ச் கூட ஒன்றா கூட விளையாண்டோம். அண்டு அவர் ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டார் பவன் சரவாத்து, அவர் எப்போவுமே தன்னை தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி மோட்டிவேஷன் நானும் எனக்கே பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் ஐ ட்ரை தட் ஸ்கில், அந்த ஸ்கில் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்றேன். அவர் எப்படி தன்னை மோட்டிவேட் பண்ணுறோ அதே மாதிரி நானே மோட்டிவேட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பவன் சரவாத் அவர் சொன்னார், ஃப்ரீ மைண்டில் விளையாடுறாரு, எதிரை யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன பிளேயராக இருந்தாலும் சரி, எவ்வளோ புது பிளேயராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார், எல்லார்ட்டையும் ஸ்கில் லெவல் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத உன்னோட பொட்டன்ஷியலை ஃபுல்லாக சொல்லுவார், போடும்பார். அதை தான் நான் கண்டினியூ பண்ணுறேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஜம்ப் ஸ்கில் தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு ஒன்று. ஆங்கர் ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நல்லா விளையாடணுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டார். நானும் முடிச்சுக்கிறேன், நீங்கள் டக்குன்னு போய் அந்த ரஜினி வேட்டையன் படம் ரிவ்யூ போட்டிருக்கிறான்னு பாருங்கள். இதில் கருத்தெல்லாம் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். புரிய பார்த்து நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.